ரெண்டு பாடம் தட் சுவா மகத மாலவேஷயோகோ சௌரியம் பார்த்துட்டோம் இப்ப மூணாவது வந்து பித்ரு பித்ருயோகோ பிரேம ஹர்ஷரித்தில இருந்து அதனுடைய ஒரு மங்கள ஸ்லோகத்தை பார்த்துடலாம் அழகா இருக்கு அதனால அந்த ஸ்லோகத்தை எடுத்தேன் நமஸ்துங்க சிரஸ்சும்பி சந்திர சாமர சாரவே திரைலோக்கிய நகராரம்ப மூலஸ்தம்பாய சம்பவே ஹரகண்ட கிரகானந்த மீலிதாட்சி நமாம்யுமாம் காலகூட்ட விஷஸ்பர்ஷ ஜாத மூர்ச்சாகமாம் இத அதாவது முதல்ல சம்பவே நமஹா சிவனுக்கு ஒரு நமஸ்காரம் துங்க சும்பி த துங்க நல்ல வசத்தியான அவனுடைய சிரகா தலை சிவனுடைய தலை அதை வந்து சும்பி தொடுகின்ற சந்திரன் அந்த சந்திரன் என்ன பண்றதுன்னா சாமரம் மாதிரி அதனுடைய ஒரு கிரணங்களை வச்சுட்டு வீசர் பகவானுக்கு சிவனுக்கு வந்து அந்த சந்திரனே இன்னும் சாமரம் வந்து வெண்மையா இருக்கும் அந்த சந்திரனுடைய கிரணங்கள் சாமரம் வீசற மாதிரி இருக்கு அவருடைய தலையில இருக்கிற சந்திரனே அப்படி வீசறதா அவ்வளவு அழகா இருக்கக்கூடியவர் சம்பு சோ துங்க சிரஸ் சும்பி சந்திர சாமர சாரவே அதுக்கப்புறம் திரைலோக்கிய நகரம் மூன்று உலகம்ங்கிற ஓ மூன்று உலகம் வந்து ஒரு நகரம் போல அந்த நகரத்தை ஆரம்பிப்பதற்கு அதாவது சிருஷ்டி சிருஷ்டிக் கிரமத்துக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய மூலஸ்தம்பக ஒரு பவுண்டேஷன் ஸ்டோன் மாதிரி பகவான் சோ திரைலோக்கிய நகர ஆரம்ப அப்படின்னா சாட்சாத் பிரம்மஸ்வரூபமா இருக்கார் அந்த தான் வந்து ஆதாரபூதமா இருக்கு இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு அதனால திரைலோக்கிய நகர ஆரம்ப மூலஸ்தம்பகா ஒரு பவுண்டேஷன் ஸ்டோன் அப்படி இருக்கக்கூடிய சம்பவே நமஹா அடுத்தது அஹ் சிவனை மாத்திரம் சொல்லி விட முடியாது அம்பாளையும் சொல்லணுமே கூட அம்பாள் எப்படி இருக்கான்னா நமாமி உமாம் அம்பாள நமஸ்காரம் உமாவ அவ எப்படி இருக்கான்னா ஹர கண்ட கிரக ஹர சிவனுடைய கழுத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா அதனால ஒரு ஆனந்தம் அதனால நீலித்த அக்ஷி கண்ண அப்படியே மூடிட்டு இருக்கா அஹ் சிவனை வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தழுவினத்தினால அவளுக்கு வந்து ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்துல அப்படியே கண்ணை மூடின்னு இருக்கக்கூடிய அம்பாள் உமாம் நமாமி அது எது போல இருக்குன்னா இந்த கழுத்துல கட்டின்னு இருக்காளோ இல்லையோ கழுத்துல விஷம் இருக்கு அந்த விஷத்தை தொட்டத்தினால அப்படியே மயக்கம் வந்துட்ட மாதிரி பாக்குறது பாக்குறேன் விஷ ஸ்பர்ஷ கழுத்துல இருக்கக்கூடிய அந்த காலக்கூட்டம்ங்கிற விஷம் அந்த விஷத்த தொட்டத்தினால ஜாத மூர்ச்சா ஆகமம் அவளுக்கு ஒரு மூர்ச்ச அப்படியே அந்த ஆனந்தத்தினால கண்ணை மூடின்னு இருக்கா ஆனா அதை எப்படி கவி உத்ரேட்சம் பண்றாருன்னா அந்த விஷத்தை தொட்டத்தினால அவளுக்கு வந்து ஒரு மூர்ச்சை ஏற்பட்டு இருக்கான் அப்படிங்கிறார் இப்படி அம்பாளையும் சிவனையும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறார் இப்ப நம்ம பார்க்க போறது அஞ்சாவது உச்சுவாசத்துலதான் பார்க்க போறோம் முதல் நாலு உச்சுவாசத்துல உங்களுக்கு முதல் மூணு உச்சுவாசம் கதை எப்படின்னா ஆஹ் ஹர்ஷ சரித்திரத்துல முதல்ல பானனோட கதை இருக்கும் அவர் ஸ்வயம் ஆட்டோபயோகிரபி மாதிரி முதல்ல எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் எப்படி ஹர்ஷனை பார்த்தார் ஒரு சபைக்கு போறார் அந்த சபையில வந்து ஹர்ஷனுடைய கதையை பத்தி சொல்றார் அதுக்கப்புறம் ஹர்ஷனுடைய கதை ஆரம்பிக்கிறது முதல்ல பிரபாகர வர்தனனை பத்தி சொல்லிட்டு பிரபாகரவர்தனனுடைய மனைவிக்கு வந்து மூணு குழந்தைகள் ராஜ்யவர்தனன் ஹர்ஷவர்தனன் ராஜ்யஸ்ரீன்னுட்டு ஒரு பெண்ணு ராஜ்யஸ்ரீக்கு கல்யாணம் ஆயிடுறது நாலாவது உச்சுவாசம் கடைசியில ராஜ்யஸ்ரீக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சுடுறது அஞ்சாவது உச்சுவாசம் ஆரம்பிக்கிறதுல ராஜ்யவர்தனனை வந்து இந்த ஹூனாஸ் அப்படின்னுட்டு அந்த அஹ் எதிரிகளை வந்து அட்டாக் பண்றதுக்காக அஹ் போருக்கு அனுப்புறர் கொஞ்ச நாள் கிழிச்சு இவனும் வந்து இந்த ஹர்ஷனும் மிருகையா வேட்டையாடுவதற்காக இவன் பின்னாடி தொடர்ந்து கிளம்புறான் ஒரு சைன்யத்தோட அப்பொழுது ஏதோ ஒரு சமயம் ஒரு நாள் ராத்திரி இவன் வந்து படுத்துண்டுட்டும் அதாவது ராத்திரியனுடைய உஷக்காலத்துல ஆஹ் வெடிகாலம்புற ஒரு ஸ்வப்னம் காண்றான் இந்த வெடிகாலம்பரம் காண்ற சொப்பனம் உண்மையாயிடும்னுட்டு ஒரு ஒரு ஐதீகத்தை வச்சு இங்க வந்து ஆரம்பிக்கிறார் இப்ப நமக்கு இதுல வந்து இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஹர்ஷ சரித்தில இருந்து எடுக்கக்கூடிய இந்த செக்ஷன்ல எப்படின்னா ராத்திரியினுடைய பகல் வேளை அந்த கடைசி ஜாமத்துல இவன் ஒரு சொப்னத்தை பாக்குறான் அது ரொம்ப பயங்கரமான சொப்னம் அதுல இருந்து அவனுக்கு மனசு ஏதோ படபடக்கிறது ஒரு அது மேல என்ன கதைன்னு நம்ம பார்ப்போம்

உம் ராத்திரின்னு பேரு ஆஹ் ஆக்சுவலி இது வேண்டாம் நான் முதல்ல வாட்டெட் டு அஹ் அப்புறமா அந்த பிரிவினை எல்லாம் நீங்க பாத்துக்கலாம் சோ வாசதேயா வாசதேயிங்கிறது ராத்திரி ராத்திரியினுடைய துரியே சதுர்த்தம் துரியம்னாலே சதுர்த்தம் நான்காவது யாமே ஜாமம் தமிழ்ல சொல்றமோ இல்லையோ ஜா நாலாவது ஜாமம் முதல் ஜாமம் அப்படிம்போ அது ஆக்சுவலி யாம கடைசி யாமத்துல யாமங்கிறது ஒரு மெஷர் ஆஃப் டைம் அதுல பிரத்யுஷசி ஏவ வெடியர் காலையிலேயே ஸ்வப்னே ஒரு சொப்பனத்துல சட்டுல ஜுவாலா புஞ்ச கேசரினம் அத்ராட்சி அதுதான் மெயின் சென்டென்ஸ் சோ ஸ்வப்னே தன்னுடைய சொப்னத்தில் கேசரினம் அத்ராட்சித்து ஒரு அஹ் சிங்கத்தை பார்த்தான் கேசரி கேசரகான அந்த பிடரி முடிக்கு கேசரகான்னு பேரு கேசரிங்கிறது அந்த பிடரி முடி உடையது சிங்கம் சோ சிங்கத்தை பார்த்தான் தஹியமானம் கேசரினம் அத்ராட்சி அப்படியே எரிஞ்சு இருக்கிற ஒரு சிங்கத்தை பாக்குறான் அதனால அவனுக்கு வந்து அது உடனே அந்த மாதிரி ஒரு பக்குங்கனத்தை கண்டோம்னா அது எப்படி தஹியமானம்னா தேவ ஹூத புஜா தவ தவாங்கிறது காட்டு தீ காட்டு தவங்கிறது வனம் அதுல இருக்கக்கூடிய ஹூத புக்குங்கிறது தான் தீ அக்னி ஸோ தவ காட்டினுடைய ஒரு ஹுதபுக் அக்னி அதனால் ஹுதபுஜா புஜா தகியமானம் எரிகின்ற கேசரினம் ஒரு சிங்கத்தை இது இந்த காட்டுத்தீ எப்படி இருந்ததுன்னா துர்நிவாரேன அதை ரொம்ப அடக்க முடியாத ஒரு காட்டுத்தீயாக இருந்தது மேலும் அது எப்படி இருந்தது எல்லா திக்குகளையும் அப்படியே ஒரு அஹ் மஞ்சளாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அக்னியா இருந்தது ஸோ சட்டுல சட்டுலன சஞ்சலம் இங்கேயும் அங்கேயும் அதனுடைய ஜுவாலைகள் எங்க பார்த்தாலும் அப்படியே சஞ்சலமாக இருந்து கொண்டிருந்தது அதுதான் சட்டுலம் சட்டுல ஜுவாலா சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஜுவாலை அந்த ஜுவாலைகளினுடைய புஞ்சம் ஒரு குவியல் அந்த குவியல்களினால் பிஞ்சரிக்கிருத்த மஞ்சளாக ஆக்கப்பட்ட சகல ககுப்பு ககுப்புங்கிறது ககுபா எல்லா திக்குகளையும் மஞ்சளாக ஆக்குகின்றது எதுவோ அப்பேற்பட்ட அந்த அக்னியினால் தஹ்யமானம் எரிகின்ற கேசரினம் அத்ராட்சி சோ சஞ்சலமான ஜுவாலைகளின் கூட்டத்தின் கூட்டத்தினால் பிஞ்சரீகிருத்த மஞ்சளாக்கப்பட்ட சகல ககுபா எல்லா திக்குகளையும் எதனால் மஞ்சளாக்க ஆக்கப்பட்டதோ சோ ஏன சகா வரும் சோ எந்த ஒரு அக்னியினால் இப்படி மஞ்சளாக ஆக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட அக்னியினால் துர்நிவாரேன தடுக்க முடியாத ஒரு அக்னியினால அவடைய தஹியமானம் கேசரினம் எரிகின்ற ஒரு சிங்கத்தை அத்ராட்சித்து பார்த்தான் மேல தஸ்மின் ஏவதகனி சமுத் சமுத் சமுத்ய ஆஹ் சமுத்ரு உத்ய ఉత్మానం చాతసి్యరా ఖలు స్నేహమయా బంధన పాశాష్టా అ

ஜிய திய ஆத்மான உத்யம்மின் அக்னௌன் தாவதனே அந்த காட்டுத்தீயில் ஆத்மானம் பாதையந்தீம் சிம்ஹீம் அபஷ்யத் அங்க மேல ஒரு புள்ளி வச்சுக்கோங்கோ பாதையந்தீம் சிம்ஹீம் அபஷியத்து ஒரு பெண் சிங்கத்தை பார்த்தான் சோ ஆசையினால எல்லாமே வந்து நடக்கிறது அந்த ஆசைங்கிறது இந்த இந்த ஜந்துக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கு போல இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிறான் மனசுல ஹர்ஷன் அசிய சேத்தசி அஸ்ய ஹர்ஷசிய சேத்தசி அவனுடைய மனதில் லோகே இந்த உலகத்தில் லோகேபியா கடினத்தரா ஹலு ஸ்னேகமயா பந்தன பாஷாக பந்தன பாஷாக சினேகம் ஸ்னேகமயமாக இருக்கக்கூடிய பந்தனம் அந்த கயரு இருக்கு பந்தன கட்டுதல் பாஷகா கயரு பந்தன கயருங்கிறது சிநேகத்தினால ஆன பந்தனம் இருக்கு அது கடின கடினத்தராக இரும்ப விட இரும்பு சங்கலியை விட இன்னும் கடினமா இருக்கும் கலு இல்லையா எது எது ஆக்ருஷ்டாகனா ஏன ஆக்ருஷ்டாக எந்த ஒரு பந்த பாஷை ஆக்ருஷ்டாகா திரியன் ஷஹா அபி பசு பட்சிகள் கூட ஏவம் ஆச்சரந்தி இப்படி நடந்துக்கிறா பத்யா அந்த சிங்கம் வந்து எரியறதுன்னா உடனே தன்னோட குட்டிகளை விட்டுட்டு இந்த பெண் சிங்கமும் உள்ள குதிச்சுடுத்தேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறா உம் ஷாவக்க ஷாபக்க ரெண்டுமே கரெக்ட் ரெண்டும் போட்டுக்கலாம் நான் அடுத்ததுல எல்லாம் ஷாவக்கான்னு மாத்திருப்பேன் அவருக்கு சரியா குட்டினு அர்த்தமா இல்ல அந்த லயன் கப்ஸுக்கு அந்த பேரா எந்த குட்டிக்கும் பிரபுத்தியார் முகூர் முகூர் தக்ஷின் பஸ்பந்த் காத்ரேஷ் அகஸ்மா தேவ துகுப்பை நிமித்தம்

பின்னாடி எல்லாம் ரொம்ப சுலபமா போகும் அவரோடது இங்க வந்து அங்கங்க இப்படி நடுவுல ஒரு ரெண்டு டிஸ்கிரிப்ஷன் வர்றச்சே தான் இந்த மாதிரி இருக்கும் வெறும் அந்த இது பாருங்க லோகே லோகேபியாக கடினத்தராக ஆகல வந்தன பாஷாக அது ரொம்ப ஒரு சுலபமா போடுத்து பாருங்க இப்போ மனசுல அவன் எப்படி நினைச்சுக்கிறானோ அவன் டஃப்பா நினைச்சுக்க போறது இல்லையா அவன் கவி இல்லையே அதனால ஹர்ஜன் வந்து எப்படி நினைச்சுப்பான்னு சாதாரணமா நம்ம பேசுற மாதிரிதான் நினைச்சுப்பான் ஆஹ் சோ இங்க மாதிரி அவன் மனசுல வந்து இந்த சொப்னம் ஏற்பட்டது அதை பார்த்த உடனே அவனுக்கு மனசுல இந்த மாதிரி ஏற்பட்டது பிரபுத்தசிய அசிய முழிச்சுண்ட இவனுக்கு முகூர்முக மறுபடியும் மறுபடியும் தட்சிண இதரம் இடது கண்ணு தட்சிணான வலது வாம தட்சிண இதரம் தட்சிணாது இதரம் இது இதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது இடது கண் அந்த லெப்ட் கண்ணு வந்து அவனுக்கு அக்ஷி அந்த கண்ணானது பஸ்பந்தே துடித்தது காத்ேஷச்ச அவனுடைய சரீரத்துல காத்திரேஷுங்கிறச்ச இங்க அங்கேஷுங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் உம் காத்திரம்னு எல்லாருக்கும் ஒண்ணுதான் சரீரமுங்கிறச்சே ஒண்ணுதான் ஆனா காத்திரேஷுன்னு போடுறச்சே அங்கங்கள் சோ அங்கங்களில் அகஸ்மாதேவ திடீர்னு வேப்பதுகு ஒரு நடுக்கமானது விபப்ரதே வியாப்தமா ஆயிடுத்து அப்படியே அங்கங்கள் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து அஹ் அப்படியே பரவையடுத்து ஒரு ஒரு நடுக்கமானது பரவையிடுத்து என்னமோ இது எல்லாம் வந்து பேட் கெட்ட சகுனங்கள்ல அவனுக்கு அந்தர்பந்தன ஸ்தானாது சச்சால இவ ஹிருதயம் அந்தர்பந்தனம்ங்கிறது இந்த ஃபார்மேஷன் இருக்கு அந்த ரிப்கேஜ் இருக்கு அதுக்கு அந்த அந்தர்பந்தனம் எங்க வந்து இந்த ஹிருதயம் போய் உள்ள ஒட்டின் இருக்கோ அந்த ஸ்தானம் அந்த இருந்து ஹிருதயமானது சச்சால இவ நகர்ந்தது போல் இருந்தது அதாவது ஆட்டங்கண்டா மாதிரி இருந்தது அவனுக்கு ஒரு நிமிஷம் அந்த ஹிருதயம் வந்து நகர்ந்தா மாதிரி இருந்தது அவனுக்கு அந்தர்பந்தன ஸ்தானம் எந்த இடத்துல உள்ள அந்த ஹிருதயத்துக்கு ஒரு அஹ் உள்ளுக்குள்ள பந்தன கட்டுதல் அந்த கட்டுதல் ஸ்தானம் இடம் அந்த இடத்திலிருந்து சச்சால நகர்ந்தது போல் இருந்தது அந்த இடத்துல உப்ரேக்ஷா அந்நி தஸ்மின் மின் அஹ் நாள் பொழுது அவன் எப்படி இருந்தான்னா சொல்லுங்க டவுட் இருக்கா சுபத்ரா நிர்நிமித்தமேவ ஆஹ் நிர்நிமித்தம் சொல்லலையா இருக்கும் நிர்நிமித்தம்னு எந்த ஒரு நிமித்தமும் இல்லாமல் அர்த்தம் ஹம் என்ன கேக்குறேன் சொல்றான் இவ்ளோ இவ்ளோ நிமித்தம் தான் இருக்கு அவனுக்கு இந்த நிமித்தங்கள்லாம் வந்து திடீர்னு அவனுக்கு கண் அசைஞ்சது அவனுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது ஆனா எந்த இப்ப ஹிருதயம் வந்து இஃப் யூ ஃபீல் இட் இன்சைட் யுவர் செல்ஃப் குளிரா இருக்கலாம் கண்ணு வந்து சாதாரணமா கூட வந்து அசையலாம் என்னமோ இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு படபடப்பு ஒண்ணு ஒண்ணு என்னத்தையோ எதிர்பார்த்த சில சமயம் வந்து என்னமோ நடக்க போறதுன்னு சில பேருக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும் இட் இஸ் அதாவது அது வந்து பொய்னு ஒதுக்கிட முடியாது சில பேர் வந்து பண்ற ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு சில வந்து வந்து மனசு அவனுக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லாத அவனோ வெளில வந்திருக்கான் மிருகையாக்கு வந்திருக்கான் வேட்டையாட வந்திருக்கான் அவனுக்கு என்ன காரணம் இப்ப வந்து மனசு திடீர்னு வந்து ஹிருதயம் அந்த மாதிரி ஆகணும் ஒரு பயம் ஏற்படணும் அவசியம் இல்லையே என் உஷக்காலத்துல வந்து கண்டுபிடிச்ச அந்த பார்த்த சொப்பனத்தினால பல அவர்ஸுக்கு ஆனத்துக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அந்த ஹிருதயம் வந்து பயத்துல வந்து நடுங்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால சொல்றார் நிர்நிமித்தம் வேணா அந்த நிர்ணிமித்தத்தை முன்னாடி ரெண்டுத்துக்கும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இல்லையா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவனுடைய ஹிருதயம் நகர்ந்தார் போல் இருந்தது தஸ்மின் அன்னி அந்த டியூரிங் தட் டே அந்த நாள் பொழுது பூரா சூன்யனைவ சேத்தசா அந்த மனசு எதுலையுமே ஈடுபடல அவனுக்கு என்னமோ அப்படியே வெறிச்சோடு இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு மனசுனால் மிருகயாம் மனதுடன் மிருகயாம் சிக்ரீட வேட்டையில் விளையாடினான் வேட்டையாடினான் அது வந்து வேட்டையை வேட்டையை ஆடினான் அப்படிதான் இருக்குங்க சாரி மிருகையா ஸ்ரீலிங்கம் இல்லையா ஆமா சாரி சோ மிருகயாம் வந்து தான் இருக்கு சோ வேட்டையாடினான் ஆரோஹதி அன் ஹயே மத்தியம் ஆரோஹதி சதி ஹரித ஹயே ஹரித பச்ச ஹயா குதிரை இது வந்து சூரிய பகவான் அப்படியே நடு மத்தியான வேலை இருக்கும் பொழுது அவனுக்கு படுத்துன் இருக்கிறச்சு என்னமோ அவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு டவுட்டோடையே அவன் இருந்துட்டு ச ஆசங்கா இவ என்ன நடக்க போறதோங்கற ஒரு ஒரு மனசுல அவனுக்கு தோணிண்டே இருந்தது அதுதான் இங்க ஏன்னா அவனுக்கு நியூஸ் வரப்போறது அதை இண்டிகேட் பண்றதுக்காக இதெல்லாம் வர்ணிச்சுருக்கார் சரியா ஹரித ஹயே பச்சை குதிரை அதை வச்சுருக்கவர சூரிய பகவான் சூரிய பகவானானவர் ஆனவர் அன்னஹா மத்தியம் நாள் பொழுது நடுபாகம் அந்த நடுபாகத்தில் ஏறும் பொழுது ஆரோகதி சதி அப்படின்னா மத்தியான வேளையில் அது வந்து இப்படி சொல்றார் சூரிய பகவான் ஆனவர் உச்சியில் ஏறின பிறகு ஏறின பொழுது பவனம் ஆகத்திய வேட்டை ஆடிட்டு அவ கூடாரம் இருக்குமோ இல்லையோ அந்த கூடாரத்திற்கு வந்து விட்டு உபயதா மந்தம் மந்தம் ரெண்டு பக்கமும் அவனுக்கு வந்து தாளவிருந்தம் வீசின்னு இருக்கா பணியாட்கள் இது விசிறி வீசின் இருக்கா சோ அதனால மந்தம் மந்தம் மெதுவாக மெதுவாக உபயதகா இரண்டு புறமும் சம்பாஹியமான வீசப்படுகின்ற உம் சம்பாஹியமான வீஜ்யமானம்னு அர்த்தம் வீஜ்யமான தனு மெல்லிசாக ஏன்னா ரொம்ப போட்டு வேகமா இது பண்ணா அவளுக்கு வந்து இதுவாயிடும் ரொம்ப சூடாதானே காத்து வரும் அதனால மெல்ல நம்ம வந்து வீசின் இருந்தோம்னா உங்களுக்கு ஒரு ஒரு கூல் பிரீஸ் வந்து இருக்கும் சோ தால விரந்த பன விருந்தாங்கிறச்சி அந்த பணம்னால ப பண்ணப்பட்ட அந்த ஒரு வியஜனம் சோ தால வியஜனம் பீஜ்யமானம் அப்படி இருக்கக்கூடிய ஹர்ஷா சோ சம்பாஹியமான தனு தாளவ்ருந்தா சர்ஷா க்ஷிதிதலவிதத்தம் வபுஷம் அதிசயானகா வேத்திரப்பட்டிகா வேத்திரப்பட்டிகாங்கிறது பண்ணப்பட்ட ஒரு படுக்கை அந்த படுக்கையில் அதிசயானகா படுத்துட்டு இருக்கக்கூடியவனாக அவன் ஆஹ் கரெக்ட் தானே ஆமா வேத்திரப்பட்டிக வேத்திர நிர்மித ஷையா விசேஷம் அந்த பெரம்புனால பண்ணப்பட்ட ஒரு ஷையா பட்டிகா படுக்கை அந்த படுக்கையில் அதிசயானகா படுத்திருப்பவனாக தஸ்தவ் ஏவ தஸ்தௌ ஒரு ஐயத்துடனே இருந்தான் ஒரு ஒரு அவனுக்கு எதோ டவுட்டு என்னடா இதுன்னுட்டு ஒரு டவுட்ல இருந்தான் ஆஹ் இப்ப இந்த இந்த பட்டிகாக்கு இது அப்ஜெக்டிவ் என்ன அப்ஜெக்டிவ் இந்து தவள இந்து தவள உபதான தாரிணும் வேத்திரப்பட்டிகம் அந்த பெரம்பு படுக்கையில ஒரு உபதான தலகாணி இருந்தது அந்த உபதானமானது உபதானத்தை தாரிணி தரதி இது வேத்திரப்பட்டிகா சோ எந்த ஒரு படுக்கையில் உபதான இந்து தவள உபதான இந்து சந்திரனை போல் தவள வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு தலகாணியானது தாரிணி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு படுக்கையில் அதிசயானகா படுத்திருந்தார் எப்படி எதை எதை படுக்க வச்சுன்னு அர்த்தம் அதிசயானஹானா ஹி மேட் ஹிஸ் பாடி ஸ்லீப் ஆன் தட் இது பெட் அப்படி இங்க சோ வபுஷம் அதிசயானகா அங்க வருது ஆஹ் அப்படி தன்னுடைய சரீரம் எப்படி இருக்கு க்ஷிதிதல விதத்தம் பூமியை போல அப்படியே விஸ்தாரமா இருக்கக்கூடிய அவனுடைய சரீரம் நல்ல ஒரு அஹ் வெரி பிராட் ஷோல்டர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அதாவது பூமியை போல விஸ்தாரம்னா பூமி எப்படி இந்த மனுஷர்கள பாரத்தை தாங்க முடியுமோ அது போல ஒரு விஸ்தாரமான ஒரு ஒரு தோள்பட்டைகள் அது மாத்திரம் பின்னாடி அந்த தோள்பட்டைகள்ல இந்த பூமியையே தாங்க போறான் அவன் தான் அரசனா ஆக போறாங்கறது இண்டிகேஷன் இங்க உங்களுக்கு ஸோ கிதிதல விதத்தம் பூமியை போல விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அவனுடைய வபுஷம் சரீரம் அந்த சரீரம் இப்ப எப்படி இருக்குன்னா அதி மலையஜ லவ லுலித வபுஷம் அதிசிச ரொம்பவும் குளுமையாக இருக்கக்கூடிய சந்தன ரசம் அந்த சந்தன ரசத்தினுடைய துளிகள் அதனால லுலித வியாப்தமாக இருக்கக்கூடிய ஆர் பூசப்பட்ட ஒரு வபுஷம் சரீரத்தை அந்த பட்டிக்காம் அதிசயானஹானா பட்டிக்காயாம் ஷயானஹான்னு இருக்கணும் சோ உங்களுக்கு வந்து அந்த படுக்கையில் தன்னுடைய சரீரத்தை அவன் வைத்து இருந்தான் அப்படின்னு படுத்துண்டான்னு அர்த்தம் இல்ல ஏதோ போய் அப்படி கொஞ்சம் கட்டையை விரிச்சுண்டான் இப்போ மூலியம் அந்த மாதிரி பண்ணார் இது வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படியே போய் தாம் படுத்துண்டாங்கிற மாதிரி போடல சரீரத்தை போய் அங்க வந்து அது தட் இஸ் மனசு அங்க வந்து ரெஸ்ட் ஆகல சரீரத்துக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சரீரத்தை போய் அந்த படுக்க மேல வச்சானான் பேத்திரப்பட்டிக்காம் அதிசயானா தடவை சொல்லிடுறேன் அஹ் ஹரித ஹயே சூரியனானவர் அன்னஹா மத்தியம் நாள் பொழுதின் நடுபாகத்தில் ஆரோகதி சதி ஏறும் பொழுது அப்படின்னு மத்தியான வேளையில் பவனம் ஆகத்தே தன்னுடைய கூடாரத்துக்கு திரும்பி வந்துட்டு டென்ட்டுக்கு திரும்பி வந்துட்டான் வந்துட்டு உபயதா அஹ் பார்ஷ்வே மந்த மந்தம் அஹ் மெதுவாக சம்வாஹியமான தனு தாலவருந்தா சம்வாஹியமான வீஜ்யமான தனு தாலவருந்தகா தாள அஸ்தி யாருக்கு வந்து ஒரு இது அப்பேற்பட்ட பூமியை போல் விரிந்து இருக்கக்கூடிய தன்னுடைய சரீரம் மேலும் அந்த சரீரம் எப்படி இருக்குன்னா வபு வபுகுங்கிறது அஹ் அந்த சரீர சரீரம் மேலும் எப்படி இருக்குன்னா அதி சிஷிர மிகவும் குளுமையான மலையஜ மலைய மவுண்டன் இருக்கு மலைய பர்வதம் அந்த மலைய பர்வதத்திலிருந்து உண்டான ரச சந்தனம் அந்த மலையஜ ரசம்ங்கறச்சி மலைய பர்வதத்திலிருந்து இருக்கக்கூடியது சந்தன மரங்கள் அந்த ஜனந்த சந்தன மரங்களுடைய ரசம் அந்த ரசத்தினுடைய லவ துளிகள் அந்த துளிகளினால் லுலித பூஷப்பட்டவனாக லிப்தகா லிப்தம் வபு எஸ் எசா தம் அல்ல இல்ல லிப்தம் வப்புஹு அவ்வளவுதான் ஏன்னா இது பூரா வப்புக்குதான் அப்ஜெக்டிவா போறது லிப்தம் சத்து வப்பு வபு அப்பேற்பட்ட சரீரத்தை இந்துதவள உபதான தாரிணும் சந்திரனை போல் வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு தலகாணியை வைத்துக்கொண்டிருக்கும் வேத்திரப்பட்டிகாம் அதிசயானஹா பெரம்புனால பண்ணப்பட்ட அல்லது மூங்கில்னால பண்ணப்பட்ட ஒரு படுக்கை அந்த படுக்கையின் மேல் படுத்தவனாக சாசங்ககா இவ அந்த சாஷங்ககானா ஒரு ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஆஹ் எதிர்பார்ப்பு ஆசங்கதை எண்ணத்தையோ வரப்போறதேன்னு ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடியவன் அர்த்தம் ஒரு மனசுல வந்து ஏதோ கவலை அவனுக்கு இருந்துட்டே இருக்கு அந்த கவலையுடன் கூடினவனாகவே தஸ்தௌ இருந்தான் சரியா இதுல வந்து அந்த அஹ் லோகே லோகேபியாக கடினத்தராக கழு ஸ்னேகமையாக இது உங்களுக்கு வந்து அஹ் இது சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் வியாக்கியத்த வந்துடும் உம் அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க

தனு கிருஷா தன்வீங்கிறோமே தன்வீன்னு வந்து ஒரு பெண்ண சொல்றச்சே கிருஷாங்கி இத்தியர்த்தா ரொம்ப மெலிந்த அங்கத்தை கொண்டவள்ங்கிறதுனால தன்வீங்கிறோம் தன்வி சியாமா சிகரி தசனான்னு மேக சந்தேஷத்துல வரும் சரி இன்னொரு பேராகிராஃப் பாக்கலாமா சுபத்ரா படிக்கிறீளா அூரா लेखगर्भया नीली रागं रा, okay, रागमेचकरुचाचीरकया रचितमुण्डमालकं श्रमात ओके श्रमातपाभ्याम् आत्

पदोद्धूयमान धूलि व्याजेन राजवार्ता श्रवणुतूहलिन्याे वानुगम्यमानम् वानु अनिमित्तभूतदीर्घाध्वगं कुरङ्गकं नामायान्त नामायान्तमद्राक्षी மத்தியான இருக்கிற சமயத்துல தூராதேவ ரொம்ப தூரக்கே இருந்தே லேகர்பயா ஒரு ஒரு அவனுடைய டிஸ்கிரிப்ஷன் வருது இங்க தூராதேவ குரங்ககம் நாம ஆயாந்தம் அத்ராட்சி மெயின் சென்டென்ஸ் அதுதான் நமக்கு சோ குரங்ககம் நாம குரங்ககங்கிற ஒரு பெயரை கொண்டவன் ஆயாந்தம் வருகின்றவனை அத்ராட்சி பார்த்தான் யாரு ஹர்ஷன் சோ இங்க ஹர்ஷன் போடல இந்த பேராகிராஃப்ல நமக்கு அதை முந்தின இருந்து எடுத்துக்கணும் அப்படியே அவன் படுத்துட்டு இருந்தான் படுத்துட்டு இருக்கிற சமயத்துல இது டென்ட் தானே தான் பவனம்ங்கிறதுக்கு நான் வந்து வீடுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணல அப்படி அது பேலஸ்ன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா பேலஸ்ல இவன் எத்தனையோ கட்டுகள் தாண்டி அவன் வந்து உள்ள படுத்துட்டு இருப்பான் கூடாரம்ங்கிறதுனாலதான் அந்த கூடாரத்துல அவன் வந்து தரந்திருப்பான் தர அவன் அவன் இருந்தே வரக்கூடியவனை ஒரு ஒரு பத்திரவாகன் அவனை பத்திரத்தை எடுத்துட்டு வர்றவன் அவன் பார்க்க முடிஞ்சதுன்னா அது வந்து டென்டா தான் இருக்கணும் இட் கெனாட் பி அ பேலஸ் சரியா சோ அத பிறகு அந்த சமயத்துல தூரா தேவ தூரக்கே இருந்தே ஆயாந்தம் வருகின்ற குரங்ககம் நாம அதிராக்சீத் குரங்ககம் எனும் ஒரு அனிமித்த பூத அத்வகம் அத்ராட்சி அவன் எப்படி அவன் யாருன்னா அத்வகா இந்த ரன்னர் அப்படிம்போம் தட் இஸ் ஜங்காலஹான்னுட்டு இன்னொரு ஒரு நம்ம போன தரம் பார்த்தோமான்னு ஞாபகம்ல எனக்கு அஹ் தசகுமார சரித்திரத்துல ஜங்கா ஜங்காலஹாங்கிறச்சே ஒரு பத்திரவாக மாதிரி அவன் வெறும் நாட் அ மெசஞ்சர் அவன் தூத்தன் கிடையாது சாரன் கிடையாது கிடையாது அவன் வெறும்னு அந்த பத்திரத்தை தூக்கிட்டு ஓடுறான் அவளுக்கு ரன்னர்ஸ் பேரு யூரோப்பியன் சிஸ்டம்லயும் ரன்னர்ஸ்னு ஒரு ஒரு செட் ஆஃப் இது இருப்பா அத்வகான்னு அதனால்தான் தீர்க்க அத்வகா தீர்க்கம் ரொம்ப தூரக்க அத்வா பாத்து வழி அதுல வழியில் செல்லக்கூடியவன் சோ அத்வகான்னாலே ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு அவன் செல்லக்கூடியவன் அவ்வளவுதான் அப்படியே அப்பேற்பட்டு குரங்ககம் ஆயாந்தம் வருகின்ற குரங்கக என்ற பெயரை கொண்டவனை அத்ராட்சித்து பார்த்தான் அவன் எப்படி இருந்தான்னா அனிமித்த பூதம் தீர்க்க அனிமித்தம் தான் அந்த நிர்ணயி துர்நிமித்தம்னு சொல்றோமே அவனை பார்க்கறதுக்கே ஒரு கெட்ட சகுனம் ஓடி வரா மாதிரி இருந்துதான் இவனுக்கு அவன் என்னத்தடா எடுத்துட்டு வர போறான்னு இவனுக்கு அப்படியே பக்குவக்குங்கிறது ஹர்ஷனுக்கு அனிமித்த பூதம் அனிமித்தம் போல் இருக்கக்கூடிய துர்நிமித்தம் ஒரு கெட்ட சகுனம் சகுனம் போல நெடுதூரம் பிரயாணம் செய்து வருகின்ற குரங்ககம் அத்ராட்சித்து குரங்ககம் எனும் ஒரு பத்திரவாகனை பார்த்தான் இவன் எப்படி இருக்கா மேலும் அப்படின்னா வந்து இங்க ரசித முண்ட மாலகம் முண்ட தலை அவனுடைய சிரோ மாலா அலங்காரா சோ முண்டமாலாங்கிறது சிலோ அலங்காரா ரச்சிதங்கிறது செய்யப்பட்டது அவனுடைய சிரோ அலங்காரம் செய்யப்பட்டது எதனால் செய்யப்பட்டதுன்னா சைல சீரகையா சைல ஒரு வஸ்திரத்தினுடைய சீரகம் துண்டு வஸ்திரத்தினுடைய கண்டக வஸ்திர கண்டேன சகா சிரோ அலங்காரம் அகரோத் சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்னதா பண்ணலாம் சஜ வஸ்திர கண்டகா நீலிராக மேச்சக ருச்சா நீலிராக மேச்சக ருச்சா சைல சீரகையாட்டு அதுக்கு அஜெக்டிவா போறது அதனால தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ரீலிங்கம் திருதியா விபக்தியில இருக்கு சோ லேக கர்பையா நீலிராக மேச்சக ருச்சா சைல சீரகையா ரசித்த முண்டமாலகம் சோ முண்டமாலகம் எந்த ஒரு சிரோ அலங்காரத்தை கொண்டவன் அந்த சிரோ அலங்காரம் எதனால் அலங்கரிக்கப்பட்டது என்றால் சைல சீரகையா வஸ்திரத்தினுடைய ஒரு துண்டத்தினால அலங்கரிக்கப்பட்டது அந்த வஸ்திர துண்டம் அவன் முண்டாசு போட்டு முண்டாசுல அவன் வந்து ஒரு லேகத்தை வச்சுட்டு இருக்கான் ஒரு பத்திரத்தை வச்சுட்டு இருக்கான் சோ லேக கர்ப்பயா எஸ்மின் வஸ்திர கண்டே சிரோ அலங்கார லேகா வர்த்ததே சோ லேக கர்ப்பயா எந்த ஒரு தலையில வந்து அவனுக்கு ஒரு அந்த பத்திரத்தை வச்சுட்டு இருக்கானோ அதுக்கப்புறம் அந்த துண்டு எப்படி இருக்குன்னா நல்ல கருப்பா இருக்கு நீலீராக நீல ராகச்சி ரெண்டு எடுக்கலாம் ஔஷதி நீலிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஔஷதினு ஒரு வியாக்கியானத்துல இருக்கு நிறைய இடத்துல என்ன சொல்லிருக்குன்னா நீலே ராகங்கிறது நீல வர்ணகான்னு எடுத்துக்கிறார் இந்த நீல கலர்ல இருக்கக்கூடிய மேச்சக ருச்சா மயூரத்தினுடைய ஒரு கழுத்து மயில் கழுத்து போல ருக்கு காந்தி மயிலினுடைய அதுதான் மேச்சகம் மேச்சகங்கிறது மயூர கண்டாகா மயூர கண்டசிய ருக்கு காந்தி காந்தி அப்பேற்பட்டு சீரக துண்டம் நல்ல மயில் கழுத்து கலர்ல ஒரு ஒரு துணிய முண்டாசு மாதிரி கட்டிட்டு இருக்கான் அதனால தலையில அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான் ரஜித முண்டமாலகம் அப்புறம் அவனுடைய சரீரத்துல என்னன்னா ஆரோக்கியமான காய காலிமானம் காய சரீரத்தில் காலிமா ஒரு கருப்பு கிருஷ்ணத்துவம் நீலத்துவம் அவனுடைய சரீரத்துல ஆரோக்கியமானம் ஏத்தப்பட்டிருக்கு அவனோட சரீரம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நல்ல டார்க் கம்ப்ளெக்ஷன் அதுல வந்து ரொம்ப சிரமம் ஆத்தப்பம் ரொம்ப ஒரு ஃபெட்டீக் அவனுக்கு சோர்வு காரணமாகவும் ஆத்தப்ப வெய்யல் காரணமாகவும் அவனுடைய சரீரத்தில் ஒரு கருப்பு தன்மை இன்னும் மேலும் ஏற்றப்பட்டதாக இருக்கிறது ஜென்ரலி நம்ம சாதாரணமா இருந்தா கூட கொஞ்சம் வெளுத்து இருக்கிறோம் வீட்லயே இருந்தா வெளுத்து இருக்கிற மாதிரி இருக்கும்பா வெளியில போய் வெயில் அலைஞ்சிட்டு வந்தா என்ன கருத்து இருக்கு அந்த மாதிரி இங்க வெயில்னாலையும் சிரமத்தினாலையும் அந்த கருப்பு தன்மை இன்னும் ஜாஸ்தியா தெரியறதான் அவனுடைய சரீரத்துல ஆரோக்கியமான ஏற்றப்பட்டதான ஒரு தேக காலிமானம் தேகத்தினுடைய ஒரு கருப்பு காந்தியானது அவனிடத்தில் இருக்கிறது அந்தர்கத ஷோகேன ஷோக்க சிகினா அங்காரதாமித நீயமானம் அவனை பாக்குறதுக்கு வந்து தணல் மாதிரி இருக்கான் சார்கோல் மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு என்னத்தினால சார்கோல் எப்படி வரும் ஃபயர் எரிஞ்சாதானே உங்களுக்கு வந்து சார்கோல் வரும் அக்னி எரிஞ்சாதானே வரும் அங்காரம் அங்காரகங்கிறது உங்களுக்கு சார்க்கோல் சோ அங்காரதான் நீயமானம் தம் குரந்தகம் அப்படியே பாக்குறதுக்கு ஒரு சார்கோல் மாதிரி இருக்கக்கூடியவன் அவன் அப்படி ஒரு ஒரு ஹி கிவ்ஸ் அவுட் அன் அப்பியரன்ஸ் ஆஃப் அ கோல் சார்கோல் பிகாஸ் ஆஃப் வாட்னா ஒரு அக்னியினாலதான் அந்த மாதிரி ஒரு சார்கோல் அப்பியரன்ஸ் வர முடியும் அது இவனுக்கு மனசுக்குள்ள ஷோக்காகினிங்கிறது உட்காந்து இருக்கு அதனால வெளியில இவன் வந்து அப்படியே சார்க்கோல் மாதிரி இருக்கானா உள்ளுக்குள்ளே இருந்து இட்இஸ் இன்சைட் சோ அந்தர்கத்தேன உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஷோக எனும் ஷிஹி அக்னி தேன அக்னா அங்காரதாம் நீத்தா இவ ஆசீத்து சா அங்கார இவ திருஷ்ட என்னதுனால எனும் அக்னியினால் அங்காரதாம் ஒரு தனலில் தனலின் உருவத்தை அடைவிக்கப்பட்டவனாக இருந்தான் மேலும் அதித்வரா ஆகமன துதததர பத உத்தூயமான தூளி ராஜி முதல்ல அது வரைக்கும் பார்ப்போம் இதுல வந்து என்னன்னா அனுகமியமானம் பின்தொடரப்பட்டிருக்கிறான் எதனால் பின்தொடரப்படுகிறான் அப்படின்னா தூளி ராஜேன அனு ராஜினா அனுகமியமானம் அந்த வியாஜாவை ஒரு நிமிஷம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது வருவோம் இந்த தூளி ராஜி அனுகம்யமானம் அப்படியே புழுதி படலம் அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கு சரியா ராஜினா சமூகம் சோ தூளீனாம் சமூக தம் அனுகச்சதி அப்படி வருகின்ற அந்த குரங்கக்கன் இந்த தூளி என்னதுனால இந்த புழுதி கலப்பப்பட்டிருக்குன்னா அவன் ரொம்ப வேகமா அவன் ஓடி வர்றதுனால ரன்னர்னு சொன்னேன் அவன் குதிரையில வரல அவன் பத்திரவாக அதி துவரா மிகவும் ஒரு அஹ் வேகத்தினால் ஆகமன வருகின்றதுனால த்ரூத தர சீக்கிரமாக பத கால்களினால் உத்தூயமான மேலே கிளப்பப்பட்ட தூளி ராஜி தூளிிராஜி உத் கேன பதாபியாம் உத் கதம் த்ரூததர பதாபியாம் உத் அந்த ஆகமனேன த்ருதரம் என்னத்தினால அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னா அவன் அப்படியே அதித்வரையா ஆகதா அதனால அவனுடைய பதங்கள் ரொம்ப வேகமா போகிறது அந்த வேகமா வருகின்ற கால்னால அப்படியே தூசிய கலப்பிண்டே வரான் சோ இந்த தூசி அவன் பின்னாடி தொடர்ந்துட்டு வருது இஸ் பீங் ஃபாலோட் பை டஸ்ட் கிளவுட் ஏன்னா இந்த டஸ்ட் கிளவுடுங்கிற ஒரு வியாஜத்தினால மேதிநாயுவா அனுகமியமானம்ங்கிறது அது என்ன எப்படி இங்க வந்து யோசிக்கிறாருன்னா ராஜா அங்க வந்து இவனுக்கு என்னாச்சோ பிரபாகரவர்தனனுக்கு என்னாச்சுங்கிறத வந்து இந்த பூமியானவள் கேட்க ஆசைப்படுகிறாளா பூமிக்கு வந்து தெரியணும்னு ஆசையா இருக்கு பூமிங்கிறது என்ன இந்த தூசி அப்படியே கிளம்பி வர்றத பார்த்தா பூமியே இவன் பின்னாடி ஓடி வர்ற மாதிரி இருக்கும் தூளி ராஜிங்கிற ஒரு போர்வையில அதாவது தூசி படலம்ங்கிற ஒரு போர்வையில் வியாஜேன ஒரு சலேன இந்த மேதின்யா பூமியானவள் ராஜ வார்த்தா ஸ்ரவண குதூகலின்யா அரசனுடைய ஒரு நியூஸ் அந்த நியூஸ கேட்கணுங்கிற ஒரு ஆவல் கொண்டவளாக பூமி தேவியானவள் இவனை பின்தொடர்ந்து வருகிறார் போல் இருக்கிறது ஏன்னா இவனை பின்தொடர்ந்து போனா அங்க ஹரசன் ஹர்ஷனுக்கு வந்து அந்த பத்திரம் வந்துரும் அவன் படிக்க போறா அது நமக்கு வந்து ராஜாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டுக்கலாம் ஏன் மேதினிங்கிறவள் அரசனுடைய பத்னி பூமி பதிகி தானே அவன் அரசனை பார்த்தோம்னா அவனுக்கு என்ன எபிசட்டு கொடுக்குறோம் பூ பதிகிங்கிறோம் சோ பூமிக்கு பதியா இருக்கக்கூடியவள் அதனால இந்த ப இருக்கிறவன் அரசன் அதனால இவ மேதினி அவ வந்து பத்தினியோ இல்லையோ தன்னுடைய பதிக்கு என்னாச்சோங்கிற ஒரு ஆவல் அந்த ஆவல் அதனால அவனுடைய வார்த்தை அவனை பத்தி வந்து கேட்கணுங்கிற ஒரு ஆசையினால சிரவண குதூகலினி சா மேதினி அவ வந்து உடனே ஐயோ அவனுக்கு என்னாச்சோ என் பத்திக்கு அப்படின்னு சொல்லி அவளே வரா போல இருக்கான் அந்த இடத்துல உம் இடத்துல ரெண்டு அலங்காரம் இருக்கு தூளி ராஜ முதல்ல உத்ரேக்ஷாவை பாத்துருவோம் பூமி வரல இல்லையா ஆனா மேதின்யா இவ அப்படிங்கிறோம் அந்த இடத்துல ஆக்சுவலி ரெண்டு உத்ரேக்ஷா இருக்கு நான் ஒண்ணுதான் போட்டிருக்கேன் கிரியா உத்ரேக்ஷாவும் இருக்கு உங்களுக்கு வந்து ஆஹ் இதுவும் இருக்கு பூமியே பின்னாடி வரா மாதிரி இருக்குங்கிறோம் அது ஒரு சம்பாவனா தானே அல்லது அந்த தூளி ராஜிங்கிறது உங்களுக்கு மேதினி ரூபேன சம்பாப்தியத்தை அந்த தூஷி படலம்ங்கிறது நீங்க வந்து யூஆர் இட் டு பி தி எர்த் இல்லையா யூஆர் இமேஜினிங் இட் டு பி தி எர்த் அதுவே ஒரு உத்ரேஷாங்கிற ஒரு அலங்காரம் அதே வியாஜேனங்கிற வேர்டு யூஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆபன் ஒரு அலங்காரம் யுஆர் ஆக்சுவலி ஃபேக்ட் தட் இட் இஸ் தூளிராஜி தூளிராஜிங்கிற ஒரு போர்வேல பூமியே வருது அப்படிங்கிறோம் இல்லையா அதனால மேதினிங்கிறது ஆரோபிதா இங்க ஆரோபிக்கப்பட்டதுங்கிறதுனால அண்ட் வியாஜப்தகா அப்படி உபயுக்தகா அத்திர இது காரணா அது அபன்முத்தி அலங்காரா அத்த உபயோரப்பி அங்காங்கி பாவசங்கரகா சோ இந்த இது என்னன்னா சங்கரம்ங்கிறது இஃப் ஒன் ஒரு அலங்காரம் இன்னொரு அலங்காரத்தை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அல்லது ஒரு அலங்காரமா இன்னொரு அலங்காரம் பிரதானமான நமக்கு வந்து சந்தேகம் இருந்ததுன்னா ரெண்டும் பிணைஞ்சு இருந்ததுன்னா அதை பிரிக்க முடியாதபடிக்கு அப்போ அந்த இடத்துல அங்காங்கி பாவ சங்கரகான்னு சொல்றோம் ரெண்டும் தனித்தனியா இல்லை இங்க ரெண்டுமே உங்களுக்கு வந்து இட் இஸ் டிபெண்ட் இன்டர் டிபெண்ட் இந்த உத்ரேக்ஷா மேதின்யா இவங்கிறது வந்து அதுதான் மெயின் பூமி போல் பூமியினால் பின்தொடரப்பட்டவன் போல் இருக்கிறான்னு சொல்றதுதான் உங்களுக்கு முக்கியம் அதுக்கு எது உபகாரம் பண்றதுன்னா தூளி ராஜி வியாஜேன அப்படிங்கிறோம் அந்த வியாஜ அந்த அபன்முதி அலங்காரம் இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் த உத்ரேக்ஷா அலங்காரம் சரியா சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சுவலி மூணு அலங்காரம் இருக்கு ரெண்டு இருக்கு அந்த ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு சங்கரமா இருக்கு கல கலப்படமா இருக்கு அதனால அத மூணாவது அலங்காரமா தான் சொல்லுவோம் உம் சரியா இப்ப என்ன ஆச்சு தூரக்கேர்ந்து இவன் ஹர்ஷன் பாக்கறான் ஒரு ஒரு பத்திரத்தை எடுத்துண்டு அப்படியே தலையில வந்து ஒரு நீல கலர்ல ஒரு முண்டாசு கட்டிண்டு சிரமத்தினாலையும் வெயில்னாலையும் அப்படியே க கருமையா இருக்கக்கூடிய ஒரு காந்தியை கொண்டவன் உள்ளுக்குள்ள சோகாங்னியோட அப்படி சில பேர்லாம் வறட்சையே என்ன மூஞ்சியை தொங்க போட்டுன்னு வந்திருக்கேன்னு இல்லையா அந்த மாதிரி அவன் மூஞ்சியிலேயே தெரியறதாம் அப்படியே வந்து ஒரு சோகத்தினால அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சோகத்தினால வெளியில அப்படியே சார்கோல் மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு தூசியை கலப்பிண்டே வரான் ஏன்னா அத்தனை வேகமா வந்து ஹர்ஷனுக்கு நியூஸை சொல்லணும் அது பாக்குறதுக்கு என்னன்னா மேதினி தன்னுடைய பத்திய பத்தி ஒரு வார்த்தையை கேட்கணுங்கிற ஒரு ஆசையில அவளே பின்னாடி வரா மாதிரி இருக்கக்கூடிய அனிமித்த பூதம் துர்நிமித்தம் துஷகுணம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அத்வகா அத்வகான வழிபோக்கன்னு சொல்லுவோம் அப்படி இல்ல இந்த இடத்துல வந்து தீர்க்க அத்வகாங்க பத்திரவாக எடுத்துக்கணும் அந்த பத்திரவாக ஒருத்தன் ரொம்ப தூரக்கேர்ந்து வரக்கூடிய வரக்கூடிய கண் எனும் ஒரு அஹ் வருகின்றவனை அத்ராட்சி பார்த்தான்